அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிஎஸ்கேயின் உணவுகளின் உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வணக்கம். இது உங்கள் சிஎஸ்கேயின் உணவுகளின் உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க பாக்குறது இந்த டேஸ்ட் ஆஃப் லிட்டில் இட்டாலி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலை தான் பாக்குறீங்க. வாங்க இங்க பாருங்க, ஒரு மியூசிக் நடக்குது. அந்த இட்டாலியன் சாங் இங்க பாடுறாங்க, அது மக்கள் ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டு வந்து டொரண்டோ கனடாவில் நடந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான். நான் இதான் என்னுடைய முதல் வீடியோ. இந்த வீடியோ நான் போறதுக்கான காரணமே இங்க மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுடைய உணவுகள் என்ன, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு வெளிநாட்டில் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க சாப்பிட்ற முக்கியமான எல்லா வெளிநாட்டு உணவுகளையும் நான் என்னுடைய வீடியோவில் கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுவேன். நீங்கள் அதை பார்க்கலாம். புது வகையான உணவுகளை நீங்கள் என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இந்த கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங், நிறைய ஷாப்பிங் கடைகள் இருந்துச்சிங்க. இங்கே நிறையா மக்கள் வந்து நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கடைகளும் போட. இங்கே வந்து பெரிய இது வந்து ஒரு காருக்குள்ளே ஒரு வேனுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக அந்த இது வச்சுருந்தாங்க. ஃபுட் குக்கிங் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே ஸ்டவ் எல்லாமே வச்சு இங்கே உள்ளேருந்து குக் பண்ணி வெளியில் வந்து அப்படியே சேல் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நிறைய இந்த ஸ்டாலில் வந்து டாக்கோஸ் போட்டிருக்காங்க, டாக்கோஸ் பிளான்டைன்லாம் போட்டிருக்காங்க. டாக்கோங்கிறது வந்து ஒரு மெக்சிகன் அந்த செல் அந்த கார்னில் பண்ணுறது, அந்த மாவில் பண்ணி அந்த ரொம்ப ஹார்டானாக இருக்கும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ஃபில்லிங் வச்சு சாப்பிடுவாங்க. போர்க் சிக்கன் பீஃப் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு தடவை அந்த வீடியோ டாக்கோ உங்களுக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இது வந்து எம்பனடான்னு ஒன்று வச்சுருக்காங்க. எம்பனடாங்கிறது ஒன்றும் கிடையாது. எம்பனடா நம்ம ஊரில் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் சிக்கன் போர்க் வெஜிடேரியன் ஃபில்லிங் இருக்குது. ஸ்பினாச்சில் வந்து ஃபில்லிங் கொடுப்பாங்க, வித் ஃபெட்டா சீஸில் வந்து பண்ணுவாங்க இது. பட் இது வந்து அமெரிக்காவில் வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து வெஸ்ட் இண்டீஸில் போனீங்க, ஜமேக்காவில் போனீங்கன்னா சிக்கன் பேட்டி பீஃப் பேட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எம்பனடான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபனல் கேக். ஃபனல் கேக்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃபனல் கேக் வந்து ஃப்ரைடு டோனட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாவில் பண்ணுறது. நம்ம ஒரு ஜாங்கிரி ஜிலேபிலாம் இருக்குல்ல அது மாதிரி தான், பட் அது கிடையாது. இது வந்து மில்க் முட்டை மாவு பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு ஐசிங் சுகரில் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஃபனல் கேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூஸ் கிடையாது. மெனு பார்த்தீங்க, பைனாப்பிள் வாட்டர்மெலன் அண்ட் டெண்டர் கோகோனட் இது வச்சுருக்காங்க. இந்த பைனாப்பிள்குள்ளேயே அதுக்குள்ளே அந்த பைனாப்பிள் உள்ளே இருக்க அந்த இதை எடுத்துகிட்டு அதுலேயே அந்த சுமித்தி மாதிரி பண்ணி நல்லா ஐஸ்க்குலாம் போட்டு ஜூஸ்லாம் போட்டு அது மறுபடிக்கும் அந்த பைனாப்பிள்குள்ளேயே போட்டு கொடுக்குறாங்க. பாருங்க, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருக்கு பாருங்க. இது வாங்கிட்டு போறாரு. அப்போ அந்த ஒரிஜினல் அந்த பைனாப்பிள்குள்ளே அந்த ஜூஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கும். இது பாருங்க ஷாப்பிங் பாருங்க, எவ்வளோ ஷாப்பிங். ரோட்டோர்த்தா இங்கே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து நிறையா ஷாப்பிங் கடை போட்டிருந்தாங்க. சாப்பாடு மட்டும் கிடையாது, நிறையா இது மாதிரி இங்கே பாருங்க மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே போட்டிருந்தாங்க. எல்லாம் விரும்பி வாங்கினாங்க. நிறையா
இப்போ ரிங்ஸு இந்த மாதிரி கேப்பு நிறைய ஜூவல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட டிசைனில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, ஃபுல்லாக எல்லாமே அழகான பொருட்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே டிராயிங் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதில். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபுட் ஸ்டால் என்ன அப்படின்னா, இது வந்து பாருங்கள் ஆக்டோபஸ் இருக்குது, பேபி ஆக்டோபஸ், ஜம்பா ஆக்டோபஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற கனவா கருவாடில், அது கனவா மீன், இது ஃபுல்லாக மீன். இது எல்லாமே வந்து கிரில் பண்ணி சீசனிங் பண்ணி அந்த டெரியாக்கி சாஸில் போட்டு அந்த பின்னால் வந்து கிரில் பண்ணுறாரு பார்த்தீங்களா. பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் தான் வச்சுருக்காரு. ஆக்டோபஸ் நம்ம ஊரில் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க, பட் நான் சாப்பிட்ருக்கேன், நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது சாப்பிட்ருக்கேன். இது மீட் வந்து கொஞ்சம் ரஃபாக சிக்கன் மாதிரி தான் இருக்குது, பட் இது வந்து ஆக்சுவலி ஆக்டோபஸ்ங்கிறது ஃபிஷ் வகையை சேர்ந்தது. பட் ஆனால் அது வந்து மீட் வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரஃபாக இருக்கும், மீட் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பேருக்கு இது பிடிக்காது, ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் வேறு வழி இல்லாமல். இது வந்து ஜூஸ் கடைங்க. அன்றைக்கி வந்து நான் போன அன்றைக்கி வந்து ரொம்ப சன்னி, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இப்போ கனடாவில் வந்து சம்மர் டைம், அதனால் சம்மர் டைம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஜூஸ் கடை பார்த்துருக்கோம். நிறையா ஜூஸ் கடை இங்கே இருக்கு போட்டிருந்தாங்க. எல்லா மக்கள்லாம் விரும்பி நம்ம ஊரில் மாதிரி இங்கே ஜூஸ் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. ஏகப்பட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு பாருங்கள், வாட்டர் மெலன் ஜூஸு, வாட்டர் மெலன், ஆரஞ்ச் ஜூஸ், எல்லா ஜூஸும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பொட்டட்டோ கடை, உருளைக்கிழங்குல சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இவங்க உருளைக்கிழங்கு அப்படியே ரோலாக வரும் ஒரு மிஷினில். இதில் ஒரு சின்ன ஒரு மிஷின் பாருங்கள், அதில் போட்டோம்னா உருளைக்கிழங்கு அப்படியே ஒரு ரோல் மாதிரி வரும், ஸ்ப்ரிங் மாதிரி வரும். அந்த ஸ்ப்ரிங் அப்படியே ஒரு ஸ்கீவரில் குத்தி அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அப்படியே பூ மாதிரி அழகாக இருக்கும். இந்த குத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து உருளைக்கிழங்கு தான், அப்படியே டிசைனாக இருக்குது. அதில் நமக்கு தேவையான சால்ட்டு எல்லா சீசனிங் போட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்து அவ்வளோ ஷாப்பிங். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து டொரண்டோ கனடாவில் நடந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலை தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே என்ன பாருங்க, எல்லாம் ஷாப்பிங் பாருங்கள், எல்லாம் கேர்ள்ஸுக்கு தேவையான அந்த தலையில் மாட்டுறது, நிறையா பொருட்கள் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து ஹாட்டாக் விற்கிறாரு பாருங்கள், இதுதான் ஹாட்டாக்கு. நான் என்னுடைய வீடியோ குக்கிங் வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு ஹாட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஹாட்டாக் சாசேஜ் வச்சுருக்காருங்க. இங்கே பாருங்கள், இந்த மீட் ஆன் எஸ்டிக் லைக் பார்பிக்கு பண்ணுறாங்க, இந்த பீஃப் லேம்ப் பார்பிக்கு பண்ணுறாங்க இது. அப்போவே நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அதில் மேரினேஷன்லாம் போட்டு ஆண்ட் ஃபயரில் சார்கோல், நம்ம கறி இருக்குல்ல கறி அடுப்பில் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம தந்தூரி சிக்கன் அது மாதிரி வந்து இது வந்து பண்ணுறாங்க சார்கோலில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, பார்பிக்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு டாக் வந்து நிற்குது. இன்னைக்கு பயங்கர விண்டி காத்தடிச்சிச்சு, பயங்கர காத்தடிச்சிச்சு, அதனால தான் டென்ட்லாம் ஆடுது. இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா நம்ம பாக்ஸிங் கீழே அந்த க்ளவுஸ் இல்லை, அந்த க்ளவுஸ் வச்சுருக்காங்க. அதை சேல் பண்ணுறாங்க, அந்த மக்களும் நிறைய பேர் வாங்குறாங்க. நிறைய இப்போ இங்கே நிறைய பேர் அந்த ஸ்டூடெண்ட்டு பசங்கள்லாம் வந்து ரொம்ப வயசுபோ இந்த அதை வாங்குவாங்க. இது பாருங்கள் கேப், இங்கே பாருங்கள் கேப்பில் ரொம்ப டிசைனில் ஏகப்பட்ட டிசைன் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கேப் கடை தான் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச கேப் எதுன்னு சொல்லுங்கள். அப்படியே வந்தீங்கன்னா இது லெமனேட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல நீங்கள் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, அதனால் எங்கே பார்த்தாலும் ஜூஸ் கடை, ஃப்ரூட்ஸ் கடை, லெமனேட் கடை தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க. லெமனேட் ஃபுல்லாக லெமனில் மட்டும்தான் இந்த ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஃபுல்லாக எல்லாம் லெமனேட். லெமனில் வந்து நிறையா ஃப்ளேவர்லாம் வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த கடை எவ்வளோ அழகாக இருக்குது, உள்ள லெமன் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள் எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா, நல்லா ஒரு பாட்டு பாட அவர் ஆட அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுது. இது ஒரு ஃபெஸ்டிவல்னால் அந்த மாதிரி அந்த அவங்களே பாருங்கள், எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள், எல்லாம் நிறைய பேர் நிறையா டான்ஸ் ஆடினாங்க. இங்கே இதை நீங்கள் வந்து ஒரு தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்து டொரண்டோ கனடாவில் நடந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் பார்க்குறீங்க. ஒரு சார்கோல் இவர் பார்பிக்கில் தான் பார்பிக்கு சிக்கன் போட்டுட்ருக்காரு. அப்படி பாருங்கள், அப்படியே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கான் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கான். இங்கே வந்து கான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள். கானில் தான் நிறையா அந்த ஸ்பானிஷ் காரங்க அந்த மாதிரிலாம் அந்த கான்ல தான் டாக்கோ நாச்சோஸ் இது எல்லாமே அந்த கான் மாவில் தான் பண்ணுறது. இங்கே சுட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கானை. பாருங்கள் தேவையான சீசனிங்லாம் போடுவாங்க. இது வந்து கனலோனி அப்படிங்கிறது, கனலோனி கிரன்ச். கனலோனி அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த பாஸ்தா. இது
இதுக்குள்ள ஸ்டஃப்ல ஒரு சிக்கன் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்லாம் இருக்கு. அந்த ஸ்டஃப்பை வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரெஞ்சியான ஒரு பாஸ்தா கொடுக்குறாங்க. இது ஒரு லெமனேட் கடைங்க பாருங்க. இதோட நம்ம மூணாவது நம்பளும் லெமன் கடை பாக்குறோம், லெமன் இந்த ஜூஸ் இது மாதிரி. நான் இது நாலாவது கடைன்னு நினைக்கிறேன் பாருங்க. லெமன் மாதிரி அந்த கடையை வடிவமைச்சிருக்காரு. கீழே வீல பாருங்க, ட்ரக்ல தான் இருக்குது, அந்த மாதிரி வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய வீடியோ அடுத்த வீடியோலும் இருக்குது உங்களுக்கு. நிறைய உங்களுக்கு புது புது விஷயங்களை என் வீடியோவில் கொண்டு வரேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்த இதில் பார்த்த எல்லா உணவுகளையும் என்னுடைய வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இதுக்கெலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுறேங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம. நன்றி. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜார்ஜ் அருள். பை பாய்.